ஹலோ கைஸ் எல்லோருக்கும் வணக்கம். இப்போ தான் வந்து இ அட்மிட் கார்டு வந்திருந்திருக்கு மெடிக்கலுக்கு. ஸோ அது ரிலேட்டட் தான் நான் வந்து வீடியோ கொடுத்துனேன் உங்களுக்கு. வந்து இந்த வீடியோ பார்த்ததில் நிறைய பேருக்கு பெரிய குழப்பம் என்ன, உங்கள் அட்மிட் கார்டில் வந்தது படி பார்க்கும்போது ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து எப்போ வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள பெரிய குழப்பம். ஓகே, ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு தான் வந்து மறுபடியும் சீக்கிரமாக வந்து ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இதுதான் வந்து நோட்டிஃபிகேஷன். ஓகே, இது வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இதில் வந்து உங்களுடைய நீங்கள் அப்ளை பண்ணும்போது இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் தான் நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் திரும்ப திரும்ப படிக்கணும். இதுதான் இது 2020, இங்கே கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், 2022. ஓகே, ஸோ இதில் எல்லா டீட்டெயில்ஸும் முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்ததில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தகவல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 10th பாயிண்ட்டு. ஓகே, இந்த 10th பாயிண்ட்டில் இருக்கும் நான் வீட்டு போட்டிருந்த வீடியோ கூட சொல்லியிருந்தேன். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து கேஸ் சர்டிஃபிகேட் இந்த ஃபார்மேட் ப்ரிஸ்கிரைப்டு அட் அனெக்சர் 6 and 7 ஆஃப் த நோட்டீஸ் ஃப்ரம் த கேண்டிடேட் சீக்கிங் ரிசர்வேஷன் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க, ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து இந்த குரூசியல் டேட்டுக்கு முன்னாடி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே என்ன கிளியராக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேஸ் சர்டிஃபிகேட் இந்த ஃபார்மேட் ப்ரிஸ்கிரைப்ட் அட் அனெக்சர் 6 and 7 ஆஃப் த நோட்டீஸ் ஃப்ரம் த கேண்டிடேட் சீக்கிங் ரிசர்வேஷன் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன். நீங்கள் இந்த ஓபிசி வாங்குறதுக்கான முக்கியமான ஏஜ் என்ன, நோக்கம் என்ன, ரெண்டு விஷயம். ஒன்று வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வாங்குறீங்க. ஓகே, அது வந்து கொடுத்துருக்கிறது வந்து 3 இயர் இருந்ததுன்னா அதை நீங்கள் வாங்க போகிறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் வந்து இதுக்குன்னு ஓபிசிக்குன்னு தனியாக கொடுத்துருக்காங்க, அப்போ நீங்கள் அது வாங்கணும். இந்த ரெண்டுக்கு தான் வந்து இது பண்ணுங்க. அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் சர்டிஃபிகேட், கேஸ் சர்டிஃபிகேட் என்ன அப்படின்னா இப்போ எம்பிசி, ஓகே, ஜாதி சான்றிதழ், எம்பிசி, அடுத்தது டிஎன்சி, ஓகே, பிசி, இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த கேண்டிடேட் எல்லாம் இதில் இருந்தவங்க, இதில் இந்த கேஸ் சர்டிஃபிகேட்டில் சாதி சான்றிதழ் அப்படிங்கிறது நம்ம ஸ்கூலில் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் வாங்கியிருப்போம். கேஸ் சர்டிஃபிகேட் இந்த ஃபார்மேட் ப்ரிஸ்கிரைப்ட் அட் அனெக்சஸ் 6, 7 ஆஃப் த நோட்டீஸ் ஃப்ரம் த கேண்டிடேட் சீக்கிங் ரிசர்வேஷன் ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏற்கனவே இந்த நோட்டீஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதோட கண்டினியூ தான். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரியல் நம்பரில் 6.4 பாருங்க, ஏ பர்சன் சீக்கிங் அப்பாயின்மெண்ட் அந்த பேசிஸ் ஆஃப் ரிசர்வேஷன் டு த ஓபிசி, ஓகே, ஓபிசி அடிப்படையில் வந்து இடஒதுக்கீடு கேட்டாங்க அப்படின்னா மஸ்ட் என்ஷூர் தட் ஹீ பொசிஸ், அவருடைய என்ன இருக்க வேண்டியதுன்னா த கேஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் டஸ் நாட் ஃபால் இன் கிரிமினல் லேயர் ஆன் த குரூஷியல் அந்த குரூஷியல் டேட். ஓகே, குரூஷியல் டேட்டுக்கு அந்த குரூஷியல் டேட்டுக்குள்ளே வந்து இந்த கேஸ்ட் சர்டிஃபிகேட் அது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படிங்கிறதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதை வந்து நம்ம தெளிவாக உள்ளே வாங்க வேண்டியது. நீங்கள் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட வந்து கேஸ்ட் சர்டிஃபிகேட் அது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும், அது இருந்தால் தான் இது வாங்க முடியும். இந்த கேஸ்ட் அது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா குரூஷியல் டேட்டுக்குள்ளே வந்து இருக்கணும். ஓகே, குரூஷியல் டேட்டுக்கு உள்ளே இருக்கணும். இந்த ஓபிசி எப்போ இருந்தாலும் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஏன் அப்படின்னா நீங்கள் எப்போ ஓபிசி வாங்கினாலும் இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா நெட்டில் வேலிடிட்டி ஆஃப் த ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த வேலிடிட்டி ஆஃப் ஓபிசி சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை த சென்ட்ரல் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இஷ்யூ பண்ணால் 1 இயர் ஃப்ரம் த டேட் ஆஃப் இஷுவன்ஸ் அண்ட் இஸ் 3 இயர்ஸ் இன் த கேஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை த ஸ்டேட் கவர்மெண்ட், யூ கேன் அப்ளை ஃபார் ரினியூவல் ஆஃப்டர் எக்ஸ்பைரி ஆஃப் இனிஷியல் வேலிடிட்டி பீரியட். இது எப்போ இருந்ததுன்னா 6 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து அப்டேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ என்ன அப்படின்னா இப்போ பொதுவாக பார்க்கும்பொழுது 1 இயர் வேலிடிட்டி அப்படின்னு சொல்லி தான் வச்சுக்கிறாங்க. இதுலேயே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பையில மூலமாக வாங்கியிருந்தோம் அப்படின்னா 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பொதுவாக வந்து நம்ம 1 இயர் அப்படிங்கிறது தான் வந்து பொதுவாக எவ்வளோ ரொம்ப வயசு என்னுடைய காலகட்டத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறது. அப்போ இந்த 1 இயருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே எக்ஸாம் ப்ராசஸே வந்து 1.5 வருஷத்துக்கு 2 வருஷம் கிட்ட நடக்கும். அதனால் இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது முக்கியமான என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுதான். ஓகே, உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் சர்டிஃபிகேட் இது வந்து என்ன அப்படின்னா சீக்கிங் ரிசர்வேஷன் ஏஜ் ரிலாக்ஸேஷன், இது வந்து உங்களுடைய குரூஷியல் டேட்டுக்கு முன்னாடி வந்து இருக்கணும். இவ்வளோதான் சிம்பிள் பாயிண்ட். இதை உள்வாங்கிக்கோங்க. இதில் இருக்க ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் கேர் பண்ணாமல் அடுத்தது வந்து ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு வழியை பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.